இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீன புத்தாண்டுக்கு முன் பல மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை, வானிலைத்துறை எச்சரிக்கை. அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முன்னதாக பல மாநிலங்களில் குறிப்பாக மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. கெடா, பெர்லேஸ், நகேரி செம்பிலன், சிலாங்கூர், மேலக்கா, சபா மற்றும் சரவாக் ஆகிய மாநிலங்களில் கடுமையாக மழை பெய்யும் என மலேசிய வானிலைத்துறையின் துணை இயக்குனர் லின் சி ஹுய் தெரிவித்தார். காலை வேளையில் கடலோர பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் இதர மாநிலங்களில் வானிலை நன்றாக இருக்கும். அதே வேளையில் இரவு வேளையில் பேரா மற்றும் சிலாங்கூரில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் மழை கடுமையாக இருக்கும் என்பதால் தாழ்வான இடங்கள் அல்லது அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் பகுதியில் குடியிருப்போர் விழிப்புடன் இருக்கும்படி லின் சி ஹுய் கேட்டுக்கொண்டார். கோவிட் தொற்று பரவிய பள்ளிகளை மூடும்படி சபா அரசு உத்தரவு. கோவிட் 19 தொற்று திரள்கள் பரவிய பள்ளிகளை மூடும்படி சபா மாநில அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுவரை பள்ளி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட 10 திரள்கள் கண்டறியப்பட்டன. மாநில சுகாதாரத்துறையின் உத்தரவிற்கேற்ப 2 முதல் 3 வாரங்களுக்கு பள்ளிகள் மூடப்படும் என சபா வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் மசிடி மஞ்சூன் தெரிவித்தார். சபாவில் பள்ளிகளில் கோவிட் தொற்று திரள்கள் பரவி வருவது குறித்து மாநில அமைச்சரவை கவலை அடைந்துள்ளது. நோய் பரவலை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் என மசீட் மஞ்சூன் கூறினார். கார் வீடு மீது சிவப்பு சாயம். வாங்காத கடனுக்காக அவதிப்படும் குடும்பம். பெரும்பாலும் தங்களிடம் கடன் வாங்கி நேரத்திற்கு திருப்ப செலுத்த முடியாதவர்களுக்கு வட்டி முதலைகள் பல வகையில் மிரட்டல் விடுப்பதுண்டு. ஆனால் எந்த கடனும் வாங்காமல் முன்னாள் அண்டை வீட்டுக்காரர் வாங்கிய கடனுக்காக தானும் தனது குடும்பமும் மிரட்டலுக்கு ஆளாகுவது எந்த வகையில் நியாயம் என ஜோகூரை சேர்ந்த ஆடவர் ஒருவர் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்னதாக நள்ளிரவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆடவர்கள் வீட்டு சுவர் மற்றும் காரின் மீது சிவப்பு சாயம் ஊற்றியதைக் கண்டு தான் பெரும் அதிர்ச்சி அடைந்ததாக அசார் முகமது ஆரிஃப் எனும் அந்த ஆடவர் தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார். இதனை அடுத்து அவர்கள் விட்டுச் சென்ற கடிதத்தில் உள்ள எண்ணை தொடர்பு கொண்ட போது, முன்னாள் அண்டை வீட்டுக்காரர் கடனை தராமல் தலைமறைவாகிவிட்டார், ஆதலால் அவரை கண்டுபிடித்து கடனையும் செலுத்த செய்ய வேண்டும் என வட்டி முதலை கூறிய பதில் தனக்கு இன்னும் பேரிடையாக அமைந்ததாக ஆரிஃப் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். தலைமறைவாகிவிட்ட அண்டை வீட்டுக்காரர் வாங்கிய கடனுக்கும் தனக்கும் துளி அளவு தொடர்பில்லாத போது தான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என அசார் கேட்டார். இது தொடர்பாக போலீஸ் புகார் செய்திருந்தாலும் இந்த சம்பவத்தால் தான் நஷ்டம் அடைந்திருப்பதோடு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக அவர் அப்பதவியில் குறிப்பிட்டிருந்தார். வாகன லைசன்ஸ் வழங்குவதில் மோசடியா? ஜேபிஜே விசாரணை. வாகன ஓட்டும் பயிற்சி மற்றும் அதற்கான சோதனைக்கு செல்லாமலேயே வாகனம் ஓட்டுவதற்காக லைசன்ஸ் வழங்கும் கும்பலில் தனது அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளத்தில் வந்துள்ள தகவலை ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்துத்துறை மறுத்துள்ளது. சாலை போக்குவரத்துத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினரும் வாகனம் ஓட்டும் பயிற்சி பள்ளியின் நிறுவனத்தோடு இணைந்து லெசின்டர் பேங்க் வழங்குவதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக இன்ஸ்டாகிராமில் வெளிவந்துள்ள தகவல் குறித்து விசாரணை நடத்துவதாக சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் ஜெய்லானி அஷிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். சீன புத்தாண்டு மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி தொடங்கி வடக்கு தெற்கு மற்றும் கோலாலம்பூர் கராக் நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்கள் அதிகரித்து வருவதால் நெரிசல் ஏற்பட தொடங்கியிருப்பதாக மலேசிய நெடுஞ்சாலை அகப்பக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. இதனிடையே தெற்கே நீலாய் நோக்கி செல்லும் புத்ரா மஹோக்தா சாலையில் நெரிசல் மெதுவாக தொடங்குகிறது. முன்னதாக சீன புத்தாண்டுக்கு முந்தைய வார இறுதியில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை தினசரி 4.6 மில்லியனாக உயரும் என எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாராங்கத்தியுடன் தகராறில் ஈடுபட்ட 2 கும்பல், 9 ஆடவர்கள் கைது.
பாரங்கத்திகளுடன் இரு கும்பல்கள் சண்டையிட்டு கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அதில் சம்பந்தப்பட்ட 9 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு சபா குபோட்டா ஸ்கொயர் பகுதியில் நிகழ்ந்த அந்த கைகலப்பை அங்குள்ள பொதுமக்கள் பதிவிட்டதோடு சமூக வலைதளத்தில் பதிவேற்றினர். சம்பந்தப்பட்ட காணொலியில் 10 மேற்பட்ட ஆடவர்கள் வாய் தகராறில் ஈடுபடுவதையும் பின்னர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதையும் காண முடிந்தது. இதனை அடுத்து 21 முதல் 33 வயது மதிக்கத்தக்க 9 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இடைநிலை பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை சமய பாடம், பொது அமைப்புகளும் கல்வியாளர்களும் கவலை. இடைநிலை பள்ளியை சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் கூடுதலான சமய பாடத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கத்துக்கு நாட்டில் உள்ள பொது அமைப்புகளின் தலைவர்களும் கல்வியாளர்களும் கவலை தெரிவித்தனர். அதற்கு பதிலாக அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பாடங்களில் பள்ளிகள் கவனம் செலுத்த வேண்டும் என G25 எனப்படும் மலாய் வல்லுநர் குழுவின் தலைவரான டடுக் நூர் ஃபரிதா அரிஃபின் தெரிவித்தார். தேசிய சமய வகுப்புகளை குறைத்து கொண்டு ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களுக்கு கூடுதல் போதனை நேரத்தை ஒதுக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சமய வகுப்புகளில் முக்கிய கூறுகளில் ஒன்றாக நன்னெறியையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வெகு விரைவில் அனைத்து இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் அடிப்படை சமய பாடத்திற்கான பாடத்திட்டம் கூடுதல் தேர்வு பாடமாக அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் செனட்டர் இட்ரிஸ் அகமத் கூறியிருந்தார். ஜோகூர் தேர்தலில் முடா போட்டியிடும். ஜோகூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவிருப்ப கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பான பங்கேற்பான் ஹரப்பான் வாய்ப்பு வழங்க தவறியதை தொடர்ந்து முடா கட்சி இதனை அறிவித்தது. கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட முடா கட்சிக்கு ஜோகூர் சட்டமன்ற தேர்தல் நல்லதொரு தொடக்கம் என அக்கட்சி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. ஜோகூர் உள்ள 25 லட்சம் வாக்காளர்களில் 6 விழுக்காட்டினர் 18 முதல் 20 வயதுடையவர்கள். எனவே இளம் கவர்களை கவர முடியும் என அக்கட்சியின் ஜோகூர் மாநில தலைவர் மொஹத் அஸ்ரூல் ரஹானி தெரிவித்தார். ஜோகூர் தேர்தலில் தேசிய முன்னணிக்கு கடும் போட்டியை பக்காத்தான் கொடுக்கக்கூடும். எதிர்வரும் ஜோகூர் சட்டமன்ற தேர்தலில் பெர்சத்துவை விட பக்காத்தான் ஹராப்பான் எதிர்கட்சி கூட்டணிதான் தேசிய முன்னணிக்கு கடும் போட்டியை கொடுக்கக்கூடும் என அம்னோ உதவி தலைவர் காலித் நோர்தீன் தெரிவித்தார். பெர்சத்து கட்சி தொண்டர்களுடன் அடிப்படை கட்டுமானத்தை கொண்டிருக்கவில்லை. அதன் தலைவர் முஹிடின் யாசின் இதற்கு முன் அம்னோவில் இருந்திருந்தாலும் ஜோகூர் சட்டமன்ற தேர்தலில் பெர்சத்து அம்னோவிற்கு மிரட்டலையோ அல்லது கடும் போட்டியை கொடுக்கும் என நாங்கள் நினைக்கவில்லை. அதனால்தான் முஹிடின் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வரவில்லை என்றும் காலித் நோர்தீன் தெரிவித்தார். அம்னோவை பொறுத்தவரை அன்வார் தலைமையிலான பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணிதான் தேசிய முன்னணிக்கு கடும் போட்டியை கொடுக்கும் என அவர் தெரிவித்தார். பெட்டாலிங் ஜெயா விவேகானந்தா தமிழ் பள்ளியின் நிலம் அந்த பள்ளியின் பெயரால் நிலைநிறுத்தம். பெட்டாலிங் ஜெயா விவேகானந்தா தமிழ் பள்ளிக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலம் அப்பள்ளியின் பெயரிலேயே நிலைநிறுத்தப்படுவதாக மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அப்பள்ளியின் மேலாளர் வாரிய குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செய்து கொண்ட முறையீட்டை தீவிரமாக பரிசீலனை செய்த பின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. பெட்டாலிங் ஜெயா விவேகானந்தா தமிழ் பள்ளியின் 3 ஏக்கர் நிலம் விவேகானந்தா ஆசிரமம் கோலாலம்பூர் என்ற நிறுவனத்திற்கு 2014 உரிமை மாற்றப்பட்டதை எதிர்த்து அப்பள்ளியின் மேலாளர் வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தது. விவேகானந்த ஆசிரமம் கோலாலம்பூர் என்ற பெயருக்கு மாற்றப்பட்டிருந்த நில உரிமத்திற்கு எதிரான மேல்முறையீட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விவேகானந்தா பள்ளியின் பெயரிலேயே அந்த நிலத்தின் உரிமம் இருப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெட்டாலிங் ஜெயா விவேகானந்தா தமிழ் பள்ளியின் பள்ளி மேலாளர் வாரியத்தின் தலைவர் டாக்டர் செல்வம் செல்லப்பன் இதனை அப்பள்ளியில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். கோவிட் தொற்று காலத்தில் 74 நாடுகளுக்கு இந்தியா உதவி, தூதர் பி.என். ரெட்டி தகவல். கோவிட் தொற்று காலத்தில் 74 நாடுகளுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது. இது தவிர கோவாக்சின் தடுப்பூசியை இந்தியா தயாரிப்பதில் வெற்றி பெற்று உலகில் பெரிய அளவில் அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்ததாக மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி.என். ரெட்டி தெரிவித்தார்.
இவ்வாண்டு இந்தியா 5 பில்லியன் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் என கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரோமில் நடைபெற்ற G20 நாடுகளின் இயக்கத்தின் தலைவர்களின் உச்சநலக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். இதன் மூலம் உலகம் முழுவதிலும் கோவிடிற்கு எதிரான தடுப்பூசி கிடைக்கும் என ரெட்டி தெரிவித்தார். இந்தியாவின் 73வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்றிரவு கோலாலம்பூரில் நடைபெற்ற விருந்து நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், மாயிகாவின் தேசிய தலைவரும் இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான மலேசியாவின் சிறப்பு தூதர் டான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், உள்நாட்டு வணிக மற்றும் பயணிட்டாளர் விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் நட்டாலிங்கி, வெளிநாடுகளின் தூதர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கும் மலேசியாவிற்கும் சிறந்த நட்புறவு இருந்து வருவதோடு இதனால் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுவடைந்திருப்பதையும் ரெட்டி சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் தற்போது தொழில் நிபுணர்கள் உட்பட சுமார் 250,000 இந்திய பிரஜைகள் வேலை செய்து வருகின்றனர். மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு அவர்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். மக்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான இந்த தொடர்புகள் மூலம் மலேசியா உடனான பங்காளித்துவத்தையும் இந்தியா வலுப்படுத்தி கொண்டுள்ளது. மலேசியாவில் இந்திய பிரஜைகள் வேலை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய மலேசிய அரசாங்கத்தின் நல்லெண்ணத்திற்கும் பி என் ரெட்டி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இது தவிர 150க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் மலேசியாவில் 300 கோடி அமெரிக்க டாலரை முதலீடு செய்துள்ளனர். இதன் வழி மலேசியாவில் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாகியிருப்பதையும் ரெட்டி சுட்டிக்காட்டினார். திருமணத்திற்கு சென்ற போது நிகழ்ந்த விபத்தில் தாயும் 3 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். திருமணத்திற்கு சென்றபோது நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 உயிரிழந்தனர். பெட்டாங்கில் ஜலான் லபு மபாகா சாலை எச்சரிக்கை விளக்கு பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 43 வயதுடைய குடும்பமான ரெஹான் முகமதும் அவரது 14 வயது, 7 வயது மற்றும் 4 வயது பிள்ளைகளும் ஆண்டனர். அவர்கள் பயணம் செய்த டொயோட்டா வாகனத்தை சாலை எச்சரிக்கை விளக்கில் நிற்காமல் வந்த நிசான் நவரா வாகனம் மோதி தள்ளியது. அந்த விபத்தில் டொயோட்டா வாகனத்தை ஓட்டிய ரெஹான் முகமது கணவர் தமது இடது கையில் காயமடைந்தார். கெலாண்டின் குவா முசாங்கு சென்ற அவர்கள் கோலாலம்பூருக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த விபத்து நிகழ்ந்தது என பஹாங் போக்குவரத்து போலீஸ் தலைவர் கமர் அலஸ்மின் ஜுஷாஹூ தெரிவித்தார்.